பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டம். இத்தாலியில் இருந்த லியோனார்டோ டாவின்சியை பிரான்ஸ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த முதலாம் பிரான்சிஸ் அரசர் என்னுடைய நாட்டுக்கு வந்துடுங்க, என்னுடைய அரசவை ஓவியரா, என் நாட்டுக்கான முக்கியமான கட்டடங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஆர்கிடெக்டா, என் நாட்டு இராணுவ தளவாடங்களை டிசைன் பண்ணக்கூடிய தலைமை இன்ஜினியரா நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு லியோனார்டோ டாவின்சியும் இத்தாலியிலிருந்து கிளம்பி பிரான்ஸுக்கு போனார். அப்படி போகும்போது அது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அனாட்டமி ஆஸ்ட்ரானமின்னு பல துறைகளில் அவர் செஞ்ச அத்தனை ஆராய்ச்சிகளுடைய குறிப்புகளையும் கையோடு எடுத்துக்கிட்டு போனார். அந்த குறிப்புகளோடு சேர்த்து தன் நெஞ்சோட ஒரு ஓவியத்தை இறுக்கமாக அணைச்சிக்கிட்டே அந்த பிரான்சிஸ் அரசருடைய அரண்மனைக்கு போய் சேர்ந்தார். அவர் அப்படி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு போன அந்த ஓவியம் மோனாலிசா. தான் பொக்கிஷமாக நினச்ச தன்னுடைய ஆராய்ச்சி குறிப்புகளோடு சேர்த்து மோனாலிசா ஓவியத்தையும் லியோனார்டோ டாவின்சி கையோடு எடுத்துட்டு போகிற அளவுக்கு மோனாலிசா ஓவியம்ங்கிறது அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றாக இருந்துச்சு. ஏன் லியோனார்டோ டாவின்சிக்கு அந்த மோனாலிசா பெயிண்டிங்குங்கிறது அவ்வளோ நெருக்கமான ஒன்றாக இருந்துச்சு? மோனாலிசா பெயிண்டிங்கில் வரையப்பட்ட அந்த பெண்ணுக்கும் டாவின்சிக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதே மாதிரி அந்த லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச மோனாலிசா பெயிண்டிங்கை சுற்றி ஏகப்பட்ட மித் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருக்கே, இதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்? லியோனார்டோ டாவின்சி மோனாலிசா பெயிண்டிங் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் சொல்ல வந்த விஷயம் என்ன, அந்த மோனாலிசா பெயிண்டிங் பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய பிரில்லியண்ட்டான விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் வாங்க. உலக அளவில் ரொம்ப பிரபலமான ஒரு ஓவியம் எதுன்னா அது மோனாலிசா பெயிண்டிங்கை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வகையான கலை வடிவங்களில், பாடல்களில், கவிதைகளில், படங்கள்லன்னு எல்லா வகையான ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேயும் இந்த மோனாலிசா பெயிண்டிங் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த 2023 வருஷத்தில் இந்த மோனாலிசா பெயிண்டிங்குடைய ஒட்டுமொத்த வேல்யூ எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஒன்றாகவும் அதே மாதிரி மிக விலை மதிப்புள்ள ஒன்றாகவும் இருக்குது இந்த மோனாலிசா பெயிண்டிங். இந்த மோனாலிசா பெயிண்டிங் உலகளவில் இப்படி மதிப்பு மிக்க ஒன்றா மட்டும் இல்லை, இதை வரைஞ்ச லியோனார்டோ டாவின்சிக்குமே இது ரொம்ப மதிப்புள்ள ஒன்றாக தான் இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப நெருக்கமான பெயிண்டிங்கில் ஒன்றா தான் இந்த மோனாலிசா பெயிண்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன் இந்த மோனாலிசா பெயிண்டிங் லியோனார்டோ டாவின்சிக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றா இருந்திருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, லியோனார்டோ டாவின்சி ஒரு ஓவியர் மட்டும் இல்லை, அவர் ஒரு பியூர் ஜீனியஸ், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு எக்ஸ்ப்ளோரர். அவர் அது பேலியன்டாலஜியாக எடுத்துக்கலாம், அனாட்டமியாக எடுத்துக்கலாம், ஆஸ்ட்ரானமியாக எடுத்துக்கலாம், பிளான்ஸை பற்றி படிக்கக்கூடிய பாட்டனியாக இருக்கலாம், எல்லா துறைகள்லேயுமே ரொம்ப ஆழமான விஷயங்களை தேடி தேடி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை பற்றின குறிப்புகளை உருவாக்குனவர் தான் லியோனார்டோ டாவின்சி. அப்படி தான் கற்றுக்கிட்ட பல விஷயங்களுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாக அவர் உருவாக்குனது தான் இந்த மோனாலிசா பெயிண்டிங். லியோனார்டோ டாவின்சி எப்படி தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா மோனாலிசா பெயிண்டிங்கை உருவாக்குனாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நமக்கு புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் ஐடியில் வேலை பார்க்கலாம், இல்லை ஃபினான்ஸ் செக்டரில் வேலை பார்க்கலாம், அதில் அடுத்த லெவலுக்கு போனால் ஏதாவது புதுசாக படிக்கணும்பா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் எங்கே போய் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருப்பீங்க. அந்த யோசனைக்கான ஒரு தீர்வுங்கிறது ராஜலக்ஷ்மி எடுவர்ஸில் இருக்கும். பைத்தான் மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகட்டும், இல்லை ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரியான கோர்சஸ் ஆகட்டும், இப்படி ஏகப்பட்ட கோர்சஸை வந்து ராஜலக்ஷ்மி எடுவர்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் குறைந்த விலையில், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ஃபீஸுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதை ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்மளால் பே பண்ண முடியும். இங்கிலீஷ் தமிழ் இது ரெண்டுத்துலேயுமே அவங்க கோர்ஸை வந்து சொல்லித்தராங்க, ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது. இந்த கோர்ஸை படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வேலை கிடைக்கிறதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அது இன்னும் நமக்கு கூடுதல் பெனிஃபிட்டாக கண்டிப்பாக இருக்கும். ராஜலக்ஷ்மி எடுவர்ஸுங்கிறது 25 வருஷம் எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூஷன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதனால் நம்பிக்கையாக ராஜலக்ஷ்மி எடுவர்ஸில் நம்ம கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், படிக்கிறது மூலமாக பலனும் அடையலாம். ராஜலக்ஷ்மி எடுவர்ஸில் உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு தேவையான கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். அதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக படித்து பலன் பெறுங்க. இப்போ லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச மோனாலிசா பெயிண்டிங் வரும். இந்த பெயிண்டிங்கிறது சாதாரணமாக பார்க்கறதுக்கு ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு ஓவியமாக தெரிஞ்சாலும், இதுக்கு பின்னாடி அவ்வளவு உழைப்பை கொடுத்து தான் கற்றுக்கிட்ட அத்தனை விஷயங்களையுமே ரொம்ப டீட்டெயிலாக வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஓவியத்தை அவர் உருவாக்கியிருக்கார். அதனால தான் அது அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றாவே இருந்திருக்கும்.
பொதுவாக லியோனார்டோ டாவின்சியை ரொம்ப ஸ்லோ பெயிண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ஓவியத்தை வரைஞ்சி முடிக்கிறதுக்கே 2-3 வருஷம் எடுத்துப்பார். ஆனால் மோனாலிசா பெயிண்டிங்கை அவர் 1503 வரைய ஆரம்பிக்கிறாரு. அதை முடிக்கிறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் எடுத்திருக்கு. 15 வருட காலகட்டத்தில் அவர் வரைஞ்ச ஒரு ஓவியம் தான் இந்த மோனாலிசா பெயிண்டிங். லியோனார்டோ டாவின்சி எப்படிப்பட்ட ஒரு பியூர் ஜீனியஸாக இருந்தார், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணார், ஏன் அவர் ஒரு ஸ்லோ பெயிண்டராக இருந்தாருங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஏற்கனவே லியோனார்டோ டாவின்சி பற்றின வீடியோவில் தெளிவாகவே பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ முடிஞ்ச உடனே லியோனார்டோ டாவின்சியோட வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல்ங்கிறது லியோனார்டோ டாவின்சியை பற்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த மோனாலிசா பெயிண்டிங்கிறது எந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெயிண்டிங்காக இருக்கோ அதே அளவுக்கு இதை சுற்றி இருக்கக்கூடிய கதைகளுக்கும் பஞ்சமே இல்லை. ஏகப்பட்ட கதைகள் இந்த பெயிண்டிங்கை சுற்றி மட்டுமே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பெயிண்டிங்கில் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் யார் அப்படிங்கிறது தான் ஒரு $1 பில்லியன் கேள்வியாக ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ராயல் ஃபேமிலியெல்லாம் நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு அரசருடைய மனைவியாகவோ இல்லை ஏதாவது முக்கிய பிரமுகருடைய மனைவியாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிங்கிறது லியோனார்டோ டாவின்சியோட அம்மா தான், தன்னுடைய அம்மாவுடைய நினைவாக தான் லியோனார்டோ டாவின்சி இந்த ஓவியத்தை வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இல்லை இல்லை இது இத்தாலியில் இருந்த ஒரு விலை மாது, அவங்கள தான் லியோனார்டோ டாவின்சி இந்த ஓவியமாக வரைஞ்சார், அவங்களுக்கும் டாவின்சிக்குமே ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இது எல்லாமே போய் லியோனார்டோ டாவின்சி தன்னைத்தானே தான் ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படின்னு யோசித்து வரைஞ்ச ஒரு ஓவியம் தான் இந்த மோனாலிசா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. லில்லியன் ஸ்காஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த தியரியை இன்னும் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது லியோனார்டோ டாவின்சியுடைய ஃபேஸையும் மோனாலிசா ஃபேஸையுமே ஒரு பிக்டோகிராஃபாக ஒன்றா சேர்த்து பாருங்கள், லியோனார்டோ டாவின்சியோட ஃபேஸு தான் மோனாலிசா ஓவியமாக இருக்குது, சரியாக மேட்ச் ஆகுது பாருங்கன்னு ரொம்ப டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது மேரி மெகதலின் தான், அதாவது லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கில் மேரி மகதலினை எப்படி மறைமுகமாக காட்டுற மாதிரி லியோனார்டோ டாவின்சி வரைஞ்சாரோ அதே மாதிரி தான் அதே மேரி மகதலினை இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் அவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. மேரி மகதலின் தான் லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கில் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கோடைய வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். இப்படி மோனாலிசா பெயிண்டிங்கில் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி யாருங்கிற கேள்விங்கிறது பல 100 ஆண்டுகளாக சுத்தலில் இருக்குது. இப்படி சுத்தலில் இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம போகணும்னா முதல்ல அந்த மோனாலிசா பெயிண்டிங்குடைய பிரம்மாண்டத்தை நம்ம ரசிக்கணும். பிரம்மாண்டமான பெயிண்டிங் அப்படின்னோடனே லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச ஓவியங்களில் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஓவியங்களில் ஒன்று தான் மோனாலிசா ஓவியம். சரியாக அதோடய உயரம் பார்த்தோன்னா 77 சென்டிமீட்டர், அகலம் பார்த்தோன்னா 53 சென்டிமீட்டர். அதனால் வெறும் டைமென்ஷனை வச்சு நான் இதை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலை. இந்த பெயிண்டிங் பின்னாடி லியோனார்டோ டாவின்சி கொடுத்த உழைப்பு இருக்கு பாருங்கள், அதுதான் இந்த ஓவியத்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக நமக்கு எடுத்துக்காட்டுது. வழக்கமாக இந்த காலத்தில் பெயிண்டிங் அப்படிங்கிறது கேன்வாஸில் இல்லை பேப்பரில் துணியில் வரையப்படும். ஆனால் லியோனார்டோ டாவின்சி இருந்த அந்த ரெனைசன்ஸ் காலகட்டத்தில் இதை பயன்படுத்துறத தவிர்த்தாங்க ஆர்டிஸ்ட் எல்லோரும். அவங்க அதுக்கு பதிலாக பாப்புலர் ட்ரீ அப்படிங்கிற ஒரு மரத்துடைய பலகையை எடுத்து தான் ஓவியத்துக்காக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் லியோனார்டோ டாவின்சி ரெனைசன்ஸ் பீரியடில் வழக்கத்தில் இருந்த மாதிரியே அந்த பாப்புலர் மரப்பலகை எடுத்து அதில் லெட் ஒயிட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. இந்த லெட் ஒயிட்டுங்கிறது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த லெட் ஒயிட்டுக்கு மேலே இம்ப்ரைமச்சுரா அப்படிங்கிற இன்னொரு லேயரில் டாவின்சி கொடுத்துருக்காரு. இதுவும் ரெனைசன்ஸ் பீரியடில் வழக்கத்தில் இருந்த ஒன்று தான். ஆனால் ரெனைசன்ஸ் பீரியடில் ஓவியங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருந்த மற்ற ஓவியர்களை விட லியோனார்டோ டாவின்சி எப்படி வித்தியாசப்படுறாருனா அவர் பயன்படுத்தின பெயிண்டிங் லேயர்ஸ் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி லியோனார்டோ டாவின்சியுடைய பெயிண்டிங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணும்போது இதை பற்றின ரொம்ப டீட்டெயிலான விவரங்கள் நமக்கு கிடைக்கிது. பொதுவாக இந்த இம்ப்ரைமச்சுரா லேயருக்கு மேலே ஓவியர்கள் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கும் போது லேயர் லேயராக பெயிண்ட்ஸுங்கிறது அதில் செடிமெண்ட் ஆகும். ஆனால் லியோனார்டோ டாவின்சி ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு பெயிண்டிங் லேயரை தான் உருவாக்கியிருக்கார். அதாவது லியோனார்டோ டாவின்சி பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தப்போ இந்த இம்ப்ரைமச்சுரா லேயருக்கு மேலே
பல லேயர்ஸில் வந்து பெயிண்ட்டுங்கிறது படிய ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30-40 லேயருக்கு பெயிண்ட்டுங்கிறது படிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒட்டுமொத்த லேயரும் பார்த்திங்கன்னா 40 மைக்ரோமீட்டர் அளவுக்கு தான் இருக்குது. அதாவது ஒரு மனித முடியோட அகலத்தை விட பாதி அளவுக்கு தான் லியோனார்டோ டாவின்சியுடைய அந்த பெயிண்டிங் லேயர்ஸுங்கிறது செடிமெண்ட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப தின்னான அளவுக்கு தான் பெயிண்டிங்கை பயன்படுத்தி மோனாலிசா பெயிண்டிங்கை உருவாக்கியிருக்காரு லியோனார்டோ டாவின்சி. இப்படி தின்னான லேயர்ஸில் ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சதால் லைட்டுங்கிறது இந்த பெயிண்டிங் லேயர்ஸ் எல்லாம் கடந்து போய் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லெட் ஒயிட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே வரும்போது ஏகப்பட்ட இம்ப்ரெஷன்ஸுங்கிறது அந்த பெயிண்டிங் மூலமாக நம்ம பார்வைக்கு கிடைக்குது. அதனால தான் அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது அவ்வளோ லைஃபாக அந்த பெயிண்டிங்குங்கிறது நமக்கு தெரியுது. இந்த பெயிண்டிங்கில் நிறைய டெக்னிக்ஸை பயன்படுத்தியிருக்காரு லியோனார்டோ டாவின்சி. உதாரணத்துக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணும்னா, டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸை பயன்படுத்தி ஒரு ஓவியத்தை 3D மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக்கை இதில் பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுத்தால் அதில் லைட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லையா, அதே அளவுக்கான டீட்டெயிலிங் கூட இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு லியோனார்டோ டாவின்சி. இந்த ஓவியத்தில் மோனாலிசா தன்னுடைய தலைக்கு மேலே ஒரு வெயில் அணிஞ்சிருக்காங்க. அந்த வெயிலுங்கிறது ஒரு சீ த்ரூவாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அந்த டிரான்ஸ்பரண்ட்டு தெரிகிற மாதிரியான ஷேட்ஸை வந்து லியோனார்டோ டாவின்சி இந்த ஓவியத்தில் கொடுத்துருக்காரு. சரியா மோனாலிசாவுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய நெற்றி பகுதியை நம்ம பார்த்தோம்னா, அந்த வெயில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதால அந்த டிரான்ஸ்பரன்சியை தாண்டி நெற்றி பகுதியில் எந்த மாதிரி ஷேடோஸ் உள்ளமோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரோக்ஸை வந்து கொடுத்துருப்பார். இப்படி லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இந்த பெயிண்டிங்கை உருவாக்கியிருப்பார் லியோனார்டோ டாவின்சி. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான டெக்னிக் என்ன பயன்படுத்துகிறான்னா, ஃபுமாட்டோ டெக்னிக். இந்த ஃபுமாட்டோ டெக்னிக் அப்படிங்கிறது லியோனார்டோ டாவின்சி தான் உருவாக்குனாரு, அவ தான் இன்வென்ட் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஓவியத்தில் வரைஞ்சிருக்கிறவங்களுடைய முகங்கள், அவங்களுடைய பாகங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பான ஓரங்களை கொண்டிருக்கும். அதாவது லைன் போட்ட மாதிரி இப்படி தான் அவங்களுடைய ஃபேஸ் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் லியோனார்டோ டாவின்சியுடைய ஓவியங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஷார்ப் எட்ஜஸ்ங்கிறது இருக்காது. இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. இந்த எக்ஸ்ரேயில் மற்ற ஓவியர்கள் வரைஞ்ச ஓவியங்களில் ஷார்ப்பான எட்ஜஸோட அந்த பெயிண்டிங்ஸ்க்கான ஒரு ரஃப் லேஅவுட்டுங்கிறது தெரிஞ்சுது. அந்த ரஃப் ஸ்கெட்சை பேஸ் பண்ணி தான் அவங்க ஓவியத்தையே வரைஞ்சிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் லியோனார்டோ டாவின்சியுடைய ஓவியத்தை நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா அவர் வரைஞ்ச ஓவியங்கள் அப்படியே மாயமாக மறைஞ்சிருது. ஏன்னா ஷார்ப்பான ஹெட்ஜஸே இல்லாததால் அந்த ஓவியங்கள் எல்லாமே எக்ஸ்ரேயில் அப்படியே பிளர் ஆகி போயிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஓவியங்களை நம்ம நேரடியாக நம்மளுடைய கண்களில் பார்த்தோம்னா அந்த ஓவியங்கிறது அழகாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுதான் லியோனார்டோ டாவின்சியுடைய மேஜிக். இன்னொரு முக்கியமான ஒரு ரெவல்யூஷனை அவருடைய காலகட்டத்தில் மோனாலிசா பெயிண்டிங் மூலமாக செஞ்சார். மோனாலிசா பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மோனாலிசா நம்மளை நோக்கி நேரடியாக நம்ம கண்களை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஓவியம்ங்கிறது வரையவே படலை. அதுக்கு முன்னாடிலாம் எந்த பெண்ணுடைய ஓவியம் எடுத்தாலும் சரி, அது ராயல் ஃபேமிலி லைனில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சைட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுடைய கண் பார்வைங்கிறது நேராக பார்க்குறவங்களை நோக்கி இல்லாமல் தரையை பார்த்துக்கிட்டோ வானத்தை பார்த்துக்கிட்டோ இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பிரேக் பண்ணி முதல் முறையாக நேரடியாக பார்த்து நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு ஓவியத்தை லியோனார்டோ டாவின்சி வரைஞ்சார். இன்றைக்கி அது நமக்கு சாதாரணமாக தெரியுது, ஆனால் அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இருந்துச்சு. இதெல்லாம் விட மோனாலிசா பெயிண்டிங்கை ரொம்ப பிரபலமாக்கிறது எதுனா அவளுடைய சிரிப்பு தான். ரொம்ப விசித்திரமான சிரிப்புங்கிறது மோனாலிசா பெயிண்டிங்கில் நமக்கு தெரியும். அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய மோனாலிசா சிரித்தபடியே இருப்பாங்க, ஆனால் திடீர்னு அவங்களுடைய சிரிப்புங்கிறது மாயமாக மறைஞ்சு போயிடும். ரொம்ப சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியமாக அது நம்ம கண்ணுக்கு தெரியும். இதுதான் மோனாலிசா பெயிண்டிங்கில் லியோனார்டோ டாவின்சி செஞ்ச 2வது மேஜிக். ஆனால் அந்த மேஜிக்கை நிகழ்த்தி காட்டுறதுக்கு அத்தனை வருடங்கள் பல துறைகளில் அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள் மூலமாக கிடைத்த அனுபவத்தை பயன்படுத்தி அதை நிகழ்த்தி காட்டியிருக்கார் லியோனார்டோ டாவின்சி. பல துறைகளில் எக்ஸ்டென்சிவான ஆராய்ச்சிகளை பண்ணார். அதில் முக்கியமான ஒன்று அனாட்டமி. நவீன மருத்துவங்கிறது ஒரு உருவத்துக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனித உடலை வச்சு ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி பதிவுகள் செஞ்சவர் தான் லியோனார்டோ டாவின்சி. அப்படி ஆராய்ச்சி செய்கிறதுக்காகவே இறந்து போனவர்களுடைய உடல்களை எடுத்து அதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கி அந்த உடல்களை அறுத்து அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படித்து ஆராய்ச்சி பண்ணார் லியோனார்டோ டாவின்சி. அப்படி மனித உடலை பற்றி அவர் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணப்போ தான்
உதடுகள் எப்படி இயங்குது, வாய்ப்பகுதி எப்படி இயங்குது, உதடுகளை எந்தெந்த நரம்புகள் எந்தெந்த தசைகள்லாம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறார். நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்க்கெலாம் எந்த தசைகள் நரம்புகள் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல் முதல்ல டீட்டெயிலாக படித்தவர் லியோனார்டோ டா வின்சி. அப்படி அவர் எழுதி வச்ச அந்த குறிப்புகளுடைய ஒரு பக்கத்துடைய தொடக்கத்தில் ஒரு சாதாரண சிரிப்பை சின்ன கோடு மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பார் லியோனார்டோ டா வின்சி. அந்த கோடு தான் மோனாலிசாவுடைய சிரிப்புக்கான ஆரம்ப புள்ளி. மனிதனுடைய உதடோட அவனுடைய சிரிப்புங்கிறது எப்படி வெளிப்படுது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு ஓவியத்தில் வெளிப்படுத்தணும் அப்படின்னு யோசித்து உருவாக்கியிருக்காரு. பாருங்கள் எப்பேற்பட்ட ஜீனியஸாக இருந்திருக்கார். இப்படி உதட்டோடு சேர்த்து மனிதர்களுடைய கண்ணும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத படித்தவர் லியோனார்டோ டா வின்சி. லைட் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, பூமி மேலே வெளிச்சம்ங்கிறது எப்படி வந்து விழுது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வெளிச்சம் விழும்போது என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். இப்படி வெளிச்சத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த வெளிச்சம்ங்கிறது நம்மளுடைய கண்ணுக்குள்ளே போய் பதிஞ்சு தான் நமக்கு பார்வை திறன் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு லியோனார்டோ டா வின்சி. இப்படி தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை தன்னுடைய ஓவியங்களில் வெளிப்படுத்துகிறாரு லியோனார்டோ டா வின்சி. அது வெறும் ஒரு சயின்ஸ் கிளாஸாக இல்லை, அவர் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை பயன்படுத்தி அந்த ஓவியத்தை அழகாக மாற்றுறாரு லியோனார்டோ டா வின்சி. அதுதான் மோனாலிசா பெயிண்டிங்கையும் பியூட்டிஃபுல்லாக மாற்றுது. மோனாலிசா பெயிண்டிங்கில் மோனாலிசா திடீர்னு சிரிக்கிற மாதிரி இருக்கிறதும் சிரிக்காத மாதிரி இருக்கிறதுக்கும் காரணமே லியோனார்டோ டா வின்சி தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை அந்த பெயிண்டிங்கில் பயன்படுத்தினதால தான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னா ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ பயாலஜியில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய டாக்டர் மார்கரெட் லிவின்ஸ்டனுடைய ஆராய்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவங்க விஷுவல் பர்செப்ஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுலேயும் கலை வடிவங்களில் இருக்கக்கூடிய விஷுவல் பர்செப்ஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இவங்க தான் மனித கண்களை பற்றி லியோனார்டோ கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி தன்னுடைய பெயிண்டிங்கில் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்குனவங்க. நம்மளுடைய கண்களுக்குள்ள ஃபோவியே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஃபோவியை தான் நமக்கு கலர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஆனால் இந்த ஃபோவியோட சுற்றி இருக்கக்கூடிய பகுதிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டையும் ஒரு சப்ஜெக்டுடைய மோஷனை படிக்கிறதுக்கும் நமக்கு உதவுது. நம்ம ஒரு சக மனிதனுடைய முகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய சென்ட்ரல் விஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்களில் தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய பெரிஃபெரல் விஷன் அப்படிங்கிறது அந்த முகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் ஒரு பிளர்ரான விஷனோட பார்க்கும். அதனால தான் நம்ம மோனாலிசா போய் நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்ட்ரல் விஷனுங்கிறது மோனாலிசாவுடைய கண்களில் போய்விடும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய பெரிஃபெரல் விஷன் அப்படிங்கிறது மோனாலிசாவுடைய உதடுகள் மேலே போய் குவியும். அதனால தான் மோனாலிசா சிரிக்கிற மாதிரி நமக்கு தெரிவாங்க. மோனாலிசா பெயிண்டிங் அப்போ நீங்கள் பாருங்கள், கண்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு மோனாலிசா பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பர்செப்ஷன் அப்படிங்கிறது மோனாலிசா சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம மோனாலிசாவுடைய உதடுகள் மேலே கவனம் செலுத்த செலுத்த அந்த சிரிப்புங்கிறது மாயமாக மறைஞ்சு போயிடும். இது பொதுவாக நம்மளுடைய விஷன் வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் இது 500 வருஷங்களுக்கு முன்னாடியே லியோனார்டோ டா வின்சி புரிஞ்சு வச்சிருக்காரு தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருக்குது. அப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டதை பயன்படுத்தி தன்னுடைய ஓவியத்தை இன்னும் பிரில்லியண்ட்டாக மாற்றிருக்காரு லியோனார்டோ டா வின்சி. மோனாலிசா பெயிண்டிங்கில் கண் புருவம்லாம் பெரிய அளவுக்கு அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த கண் புருவம்லாம் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்ச ஒன்றா இருந்திருக்கு. ஆனால் இப்படி தெளிவாக இல்லாத சமயத்திலேயே நமக்கு இவ்வளோ அழகாக இந்த இலூஷனுங்கிறது நமக்கு தெரியுதுன்னா இன்னும் டீட்டெயிலாக அந்த பெயிண்டிங் இருந்த சமயத்தில் இந்த பெயிண்டிங்கை பார்த்துருந்தவங்களுக்கு இது எப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை தந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சரி, இந்த ஆச்சரியம்லாம் இருக்கட்டும்ப்பா, லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச அந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் இருக்கிற பெண் யார், யாரை டா வின்சி வரைஞ்சார் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கான பதில் லியோனார்டோ டா வின்சியுடைய பயோகிராஃபியை முதல் முதல்ல எழுதினவருடைய புத்தகத்தில் இருக்குது. 1550 ரெனைசன்ஸ் காலகட்டத்தில் வாழ்ந்த பல ஓவியர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை ஜார்ஜியோ வெசாரி அப்படிங்கிறவர் எழுதினார். அவர் தான் லியோனார்டோ டா வின்சியுடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி எழுதும்போது இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை பற்றின குறிப்பையும் தராரு. அதில் தான் ஃப்ரான்சிஸ்கோ டெல்கியோ கொண்டா அப்படிங்கிற ரொம்ப செல்வ செழிப்புள்ள ஒரு பிஸ்னஸ் மேனுடைய ஒய்ஃபான லிசாவுடைய பெயிண்டிங்கை வரைகிறதுக்காக லியோனார்டோ டா வின்சி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற குறிப்பை வந்து அவர் தரார். இதில் லிசா அப்படிங்கிற பேரை கவனிக்கணும். மோனாலிசா ஓவியம்லேயும் இந்த லிசா அப்படிங்கிற பேருங்கிறது நமக்கு கிடைக்குது. இந்த மோனா அப்படிங்கிற சொல்லுங்கிறது மடோனா அப்படிங்கிற சொல்லுலேருந்து நமக்கு கிடைக்குது.
இந்த மடோனா அப்படிங்கிறது இத்தாலி மொழியில் இங்கிலீஷில் எப்படி மேடம்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இத்தாலியில் பெண்களை மரியாதையாக சொல்லக்கூடிய ஒன்று தான் இந்த மடோனா அப்படிங்கிற வார்த்தை. அதாவது மேடம் லிசான்னு சொல்கிற விதமாக மடோனா லிசாங்கிறது சொல்லப்பட்டிருக்கும், அதுதான் மோனாலிசான்னு மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லிசா சொன்ன இந்த கருத்தை வந்து பல பேர் வந்து பல ஆண்டுகளாக ஏற்றுக்கவே இல்லை. அவர் நிறைய வந்து கொஞ்சம் புனைவுகளோடு தான் அவர் வந்து வரலாற்றை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அதனால் இது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த பெண்மணி தான், அந்த லிசா கியோகொண்டா தான் இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் வரையப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வசாரி சொன்ன கருத்தை 25 வருஷமாக மோனாலிசா பெயிண்டிங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ண கிசுபி பலாண்டி நிரூபித்தார். கிசுபி பலாண்டி இத்தாலியில் இருக்கக்கூடிய பல பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து அதில் மோனாலிசா பற்றின குறிப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப தேடி துருவி 25 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணவர். தன்னுடைய ஆராய்ச்சியில் இருந்தப்போ தான் 1503 ஒரு புத்தகத்தில் கைப்பட எழுதின ஒரு குறிப்பை வந்து கண்டுபிடிச்சார். அந்த குறிப்பை எழுதினவருடைய பெயர் அகஸ்டினோ வெசுப்புச்சி. இவர் லியோனார்டோ டா வின்சிக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார். இவர் இட்டாலியில் ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். 1503 அந்த புத்தக குறிப்பை அவர் தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கார். அந்த புத்தக குறிப்பில் தான் லியோனார்டோ டா வின்சி ஃப்ரான்சிஸ்கோ டெல் கியோகொண்டாவுடைய மனைவியான மோனாலிசாவை பெயிண்டிங்காக வரைகிறதுக்கான வேலைகளில் இருந்தார் அப்படிங்கிற குறிப்பை தெளிவாக பதிவு செய்கிறார். அதாவது இது ஏதோ காதால் கேட்டு அவர் எழுதின ஒரு விஷயம் இல்லை, கண்ணால் பார்த்து எழுதின விஷயம். ஏன்னா அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருத்தர், லியோனார்டோவுக்கு நெருக்கமான ஒருத்தர் நேரில் பார்த்து பதிவு செஞ்ச ஒரு குறிப்பு தான் இது. இது மூலமாக தான் மேடம் லிசா அப்படிங்கிற மோனாலிசாவை தான் தன்னுடைய சப்ஜெக்டாக எடுத்து லியோனார்டோ டா வின்சி இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிற வசாரியுடைய கருத்து உண்மைதான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனால் இந்த பெயிண்டிங்கை வரைய ஆரம்பித்தப்போ அது ஒரு சாதாரண பெயிண்டிங்காக வரைஞ்சவர். ஆனால் அதுக்கப்புறமா அந்த பெயிண்டிங் மூலமாக தன்னுடைய பல ஆராய்ச்சிகள் முடிவுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அந்த பெயிண்டிங்கோட அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு கனெக்ஷனை உருவாக்கிக்கிட்டார். லியோனார்டோ டா வின்சி ஒரு மோனாலிசா பெயிண்டிங்கை வரையல, ரெண்டு மோனாலிசா பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்கார். இந்த இன்னொரு மோனாலிசா பெயிண்டிங்குங்கிறது ஐல்வொர்த் மோனாலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐல்வொர்த் அப்படிங்கிற இடத்துல இந்த மோனாலிசா பெயிண்டிங் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் கரெக்டாக 1914 இந்த பெயிண்டிங் கிடைச்சதால இந்த பெயிண்டிங் வந்து ஐல்வொர்த் மோனாலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங்கை லியோனார்டோ டா வின்சி தான் வரைஞ்சாரு அப்படின்னு ஒரு சில பேரும், இல்லை அவர் வரையலை, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சில பேர் தான் அதை வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பெயிண்டிங்கை ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறமா லியோனார்டோ டா வின்சியும் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு, ஆனால் அவர் மட்டும் வரையலை, கூட மற்ற பெயிண்டர்ஸும் சேர்ந்து இதை வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த பெயிண்டிங்க்கும் மோனாலிசா பெயிண்டிங்குக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, இந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய மோனாலிசா ரொம்ப யங்காக இருக்காங்க. அதோட இந்த பெயிண்டிங்கில் மோனாலிசாவுக்கு இருக்கக்கூடிய அந்த விசித்திரமான சிரிப்புங்கிறது இல்லை. இந்த ரெண்டுமே இல்லாததால் இந்த ஐல்வொர்த் மோனாலிசா பெயிண்டிங்கை லியோனார்டோ டா வின்சி ஆரம்ப காலகட்டத்தில் வரைஞ்சிருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறமா ஹியூமன் அனாட்டமை பற்றி, லைட்ஸை பற்றி, ஆப்டிக்கல் விஷன்ஸை பற்றி அவர் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவரை ரொம்ப அனுபவசாலியாக மாற்றிருக்கும். அந்த அனுபவங்களோட அவர் மறுபடியும் வரைஞ்ச மோனாலிசா பெயிண்டிங் தான் இன்றைக்கு புகழோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மோனாலிசா பெயிண்டிங் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு மோனாலிசா பெயிண்டிங் இப்போ புகழோட உச்சியில் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு திருட்டு தான். 1911 இந்த லூ மியூசியத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த வின்சென்சோ பெருகியா அப்படிங்கிற இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், இந்த பெயிண்டிங்கிறது என் நாட்டில் தானே இருக்கும், ஃப்ரான்ஸில் தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு தன்னுடைய நாட்டுப்பற்று காரணமாக லியோனார்டோ டா வின்சியுடைய அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை திருடிட்டார். திருடி 2 வருஷம் அவர் வச்சுருந்தார். அந்த 2 வருஷமும் மோனாலிசா பெயிண்டிங்கை காணலை 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 அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த 2 வருஷமாக என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருந்த பெருகியா சரி வேறு வழி இல்லை அந்த பெயிண்டிங்கை விற்றுருவோம் அப்படின்னு யோசித்து அதுக்கான முயற்சியில் இறங்கினப்போ பிடிப்பட்டார். அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங்கை கைப்பற்றி மறுபடியும் லூ மியூசியத்தில் வந்து வச்சாங்க. இந்த செய்திங்கிறது அப்போது எல்லா பத்திரிகையிலையும் ஹெட்லைன்ஸாக வந்துச்சு. அது வரைக்கும் மோனாலிசாவை வந்து நேரில் கூட பார்க்காதவங்களுக்கு மோனாலிசா பெயிண்டிங்கினுடைய ஃபோட்டோகிராஃபுங்கிறது முதல் முதல்ல பெரிய அளவுக்கு தென்பட ஆரம்பித்தது அப்போ தான். அப்போ அதை பார்த்துட்டு தான் உலகம் முழுக்க மோனாலிசா பெயிண்டிங் பற்றின செய்திகள்ங்கிறது போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்காவில் கென்னடி அதிபராக இருந்த சமயத்தில் மோனாலிசா பெயிண்டிங்கை அமெரிக்காவை கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸிபிஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுவும் மோனாலிசாவுடைய புகழை இன்னும் பரவலாக மாற்றிச்சு. இந்த 2 சம்பவத்துக்கு முன்னாடி மோனாலிசா பெயிண்டிங் அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றா இருந்துச்சு, கலை ஆர்வலர்களுக்கு மத்தியில் தெரிந்த ஒன்றா இருந்துச்சு.
ஆனால் இந்த ரெண்டு சம்பவத்துக்கு அப்புறமா மோனாலிசா பெயிண்டிங் அப்படிங்கிறது உலகம் முழுக்க போய் சேர்ந்துச்சு. பட்டி தொட்டி முழுக்க மோனாலிசாவுடைய புகழ்ங்கிறது ரொம்ப பரவலாக போய் சேர்ந்துச்சு. இதுதான் லியோனார்டோ டெவின்சி வரைஞ்ச மோனாலிசா பெயிண்டிங்குள்ளே புதஞ்சிருக்கக்கூடிய பல அரிய தகவல்கள். இன்னும் பல விஷயங்கள் மோனாலிசா பெயிண்டிங்குள்ளே அடங்கியிருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப தீவிரமாக நம்ம அதை பார்க்கணும், அதை பற்றி நிறைய கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா மோனாலிசா பெயிண்டிங்கை நேரில் வந்து பார்க்குறவங்க அந்த பெயிண்டிங்கை பார்க்குறதுக்காக செலவிடக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. வெறும் 15 செகண்ட் தான் அந்த பெயிண்டிங்கை ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அந்த பெயிண்டிங்கை பார்க்கணும் அப்படிங்கிறத விட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பிக்சர் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருச்சுப்பான்ட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பெயிண்டிங்கை நேரில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை நேரில் போய் பார்த்து அதுக்காக நேர செலவழித்து அதில் இருக்கக்கூடிய அந்த அழகியலை உணர்ந்து ரசித்தா தான் லியோனார்டோ டெவின்சி அந்த பெயிண்டிங்கை எந்த காரணத்துக்காக வரைஞ்சாரோ அதை முழுமையாக நம்மளால் உணர முடியும். மோனாலிசா பெயிண்டிங்கை நேரில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக அமையும். அப்படி அமைஞ்சு நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஒவ்வொரு செகண்டையுமே அனுபவிச்சு ரசிங்க. அனுபவம் அப்படின்னோடனே இன்னொரு விஷயம் ஆகுறது, நமக்கு எவ்வளோ அனுபவம் இருந்தாலுமே நம்ம ஃபீல்டில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்க வேண்டியது இன்றைக்கி ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அப்படிங்கிறது ராஜலக்ஷ்மி எடுவர்ஸில் கண்டிப்பாக இருக்கலாம். ராஜலக்ஷ்மி எடுவர்ஸில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு போய் செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி பலன் பெறுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.